ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலேருந்து வந்திருக்க எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்டிருந்தீங்க, பிப்ரவரி மாதத்துக்கு 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி டிக்கெட் வரும்னு சொல்கிறீங்க. நாங்கள் டிடிடி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம், அவங்க வராதுன்னு நான் சொல்லியிருந்தாங்க. என்ன உண்மையான தகவல், கரெக்டான விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் காலையில் 5:30 மணிலேருந்து கொடுத்தாங்க, 4:30 மணிலேருந்து கொடுத்தாங்க. மதியம் 1:30 மணி வரைக்குமே இன்னைக்கு உண்டான டிக்கெட் 15,000 டிக்கெட் அதில் இப்படி இருந்தது. திருமலையில் கூட்டம் மிகவும் குறைவாகவே உள்ளது. இன்னைக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் மூலமா சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னைக்கு 300 தர்ஷன் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னைக்கு திருமலையில நார்மல் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, திருமலை ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷன், திருப்பதி ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷன், வேற என்ன நடைமுறை, வேற என்னென்ன அப்டேட்கள் இருக்கு, இது எல்லாத்த பத்தியுமே பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முஷா பாருங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுன்றாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு, டெலகிராம் குரூப்ன்றது எல்லா மெம்பர் இருப்பாங்க, உங்களோட ஹிஸ்டரி எல்லாம் வேற ஆளும் பார்க்கலாம். டெலகிராம் சேனல் இருந்து நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேதர் பண்ணி பார்க்க முடியும், மற்ற யாரும் உங்களை கனெக்ட் பண்ணவும் முடியாது, கம்யூனிகேட் பண்ணவும் முடியாதுன்றது சேனல் டெலகிராம் குரூப் உடைய ஒரு அட்வான்டேஜஸ் ஓகேங்களா. நீங்க பாக்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சாமி தர்ஷன் போனோம் இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்களாக ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் 90% வரும்னு நான் இப்பயும் அறிவிக்கிறேன். 90% வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது. கஸ்டமர் கேர்ல என்ன சொன்னாங்க, அந்த ஒரு ஃபெஸ்டிவல் நேம் சொல்லி அதனால டிக்கெட் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. டிடிடிக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க, 6 மாத காலம் நாங்கள் இப்போதைக்கு அந்த தங்க கோபுரம் முலாம் பூசும் பணி இப்போதைக்கு நடக்கல, 6 மாத காலம் தள்ளி வச்சிருக்கோம் அந்த வேலையை. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு கோயிலுக்கு டெண்டர் விட்டுருந்தோம், அந்த கோயிலில் ஒன்றும் வேலை முடியல, அதனால கோயில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்குன்ற மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த டேட்டை தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. 6 மாத காலம் வரைக்கும், 5 லிருந்து 6 மாத காலம் ஆகும், இப்போதைக்கு இந்த பணி தள்ளி வைக்கப்படுதுன்னு டிடிடி சார்பாக ஏற்கனவே ப்ரெஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் போயிட்டு வேணால் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அப்டேட் அதில் புரியும், தேடிங்கன்னா உங்களுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும். கஸ்டமர் கேரில் நிறைய மாதங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, 2 நாளில் வராதுன்னுவாங்க, நாளைக்கு காலைல வராதுன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அன்றைக்கே வந்துடும். கஸ்டமர் கேருக்கு இன்ஃபர்மேஷன் மிகவும் குறைவு, அங்கேருந்து நம்ம வெப்சைட்டில் எப்படி இன்ஃபர்மேஷன் வருதோ அதே மாதிரி அவங்களுக்கு உண்ட இன்ஃபர்மேஷன் அப்படி தான் வரும். அதனால் அதை நம்ப தேவைன்றது என்னுடைய கருத்து. 90% வருன்ற உள்ள 10% வராமல் கூட போகலாம், 90% வருன்றது தான் என்னோடய அப்டேட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போ வரும், பிப்ரவரி மாதம் 1-5 லிருந்து 12 தேதிக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி மார்ச் மாதத்துக்குண்ட டிக்கெட்டே போகிறோம், 6 லிருந்து 12 தேதிக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மார்ச் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட். சரிங்களா, பிப்ரவரி மாதம் புக் பண்ணாங்க, மார்ச் மாதம் தரிசன டிக்கெட் புக் பண்ணலாமா, தாராளமாக புக் பண்ணலாங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போயிட்டு வந்திருந்தால் மட்டும்தான் புக் பண்ண முடியும், தரிசனத்துக்கு போகாதவங்க புக் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், பிப்ரவரி 20ஆம் தேதி நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், நான் வந்து மார்ச் 2ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணுவேன், புக் பண்ண முடியாதுங்க. நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகும், அதுலேயும் நீங்கள் புக் பண்ண முடியாது, நீங்கள் ஐடி ப்ரூஃப் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் மொத்தம் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சாமி சத்திரம் 2, திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் 3 இடங்களில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தராங்க. இன்றைக்கி 4:30 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க, இன்றைக்கு உண்டான டிக்கெட் 15,000 டிக்கெட் இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி மணி 1:30 மணி வரைக்குமே இன்றைக்கு உண்டான டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தது. ரொம்ப கூட்டம் குறைவாக இந்த டிக்கெட் வாங்குது, பக்தர்களின் கூட்டம் மிகவும் குறைவாகவே இருந்துச்சு. இலவச தர்ஷன் நார்மல் இலவச தர்ஷனுக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சுன்றது தகவலாக இருக்குது. எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா, நேற்று 22,000 பேர் சாமி தர்ஷன் பார்த்ததாக ஒரு அறிவிப்பு இருக்குது டிடிடி சைட்லேருந்து. 300 தர்ஷன் டிக்கெட், 25,000 டிக்கெட் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட், நேற்று ஒரு 15,000 டிக்கெட், மொத்தம் 40,000 டிக்கெட் ஆயிடுச்சு, 25, 30, 40,000 டிக்கெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10,000 டிக்கெட், 500 டிக்கெட் ஓகேங்களா, 50,000 டிக்கெட் ஆயிடுச்சு. சீனியர் சிட்டிசன் ஒரு 6,000 வரும் ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கணக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 லிருந்து 55,000 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும், 20-22,000 பேர் வந்து நார்மல் ஃப்ரீ தர்ஷன் பார்த்ததாக தான் நேற்று ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. கூட்டம் மிகவும் குறைவாக இருக்குன்றது அறிவிப்பாக இருக்குது.
இன்னைக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் மூலமா சாமி தர்ஷன் பார்க்க 2-3 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் மூலமா சாமி தர்ஷன் பார்க்க ஆச்சு. 300 தர்ஷன் அரை மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு 300 தர்ஷன் முடிஞ்சிச்சு. 300 தர்ஷன் பெரும்பாலான நபர்களுக்கு குடோன் வைக்கலன்ற தகவல் இருக்கு. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 6-12 மணி நேரத்துக்குள்ள டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் இன்னைக்கு சாமி தர்ஷன் பார்க்க ஆயிருக்கு. மிகவும் கூட்டம் குறைவாகவே உள்ளது. தரிசனத்துக்கு ரெண்டு பக்தர்கள் யாரும் வந்தா தாராளமா திருமலைக்கு தரிசனம் வரலாம். மழை எதுவும் பதிவாகல, கடும் பனிப்பொழிவு மட்டும் திருமலையில இருக்கு. திருமலை ஆஃப்லைன்றும் இனி ஈவினிங்லுமே கிடைக்கிது, தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. லட்டு கவுண்டர்ல கூட ரொம்ப கூட்டம் குறைவா தான் இருக்கு. லட்டு ஒரு நபருக்கு அதிகபட்சமா 10 லட்டு வரைக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பா தராங்க. ஒரு லட்டோட விலை 50 ரூபா, சின்ன லட்டு பெரிய லட்டுனா 100-200 ரூபாய். நீங்க யார் வேணாலும் எது வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களோட இதுக்கு. இன்னைக்கு ஸ்ரீவாரி புஷ்கரணி குளத்துல பக்தர்களுக்கு நீரான அனுமதி. அன்னப்பிரசாரண சென்டர் காலையில 8-10 மணி வரைக்கும் ஓப்பன்ல, 10 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். திருப்பதி ஆஃப்லைன் ரூம்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சபை சித்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கேத்தாப்ல இருக்க விஷ்ணிவாசம். அதே மாதிரி திருப்பதியில லாக்கர் வாங்கினா திருப்பதி பஸ் ஸ்டாண்டு கேத்தாவில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கேத்தாவில் இருக்க விஷ்ணிவாசம், ரெண்டு இடையே லாக்கர் ஃபெசிலிட்டி தராங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி முற்றிலும் இலவசம்ன்றத தெரிஞ்சுக்கிங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட்டை பத்தி எந்த அப்டேட்டும் கிடையாதுங்க. அலிபெரிய நடைபாதை காலையில 4-00 நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில 6-00 பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும், சரிங்களா. திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் காலையில 3-00 நள்ளிரவு 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். லாஸ்ட் பஸ் டைம்னா 11:30-12:30 காலைல. ஃபர்ஸ்ட் பஸ்னா 3 மணிங்க. அதே மாதிரி டூர டைம்னா காலையில 8-00 நைட்டு 10 வரைக்கும். மஸ்ட் ஹெல்மெட், மஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் நீங்க. அதே மாதிரி நீங்க அலிப்பிரி நடைபாதையில் நடந்து போறீங்கன்னா தரிசன டிக்கெட் எல்லாம் கட்டாயம் கிடையாது. யார் வேணா நடைபாதையில் நடந்து போகலாம், எந்தவித கட்டாயமும் கிடையாது. நிறைய பேர் என்னோட வீடியோ டைமை ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அந்த வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் 30,000 சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். 100 பேர் தான் நம்ம ஆளுங்க பார்க்குறாங்க, மீதி 900 பேர் புதுசாக வர்றவங்க மட்டும் தான் பார்க்குறாங்க. புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அது என்னோட கணக்கே கிடையாது. நம்மள சொல்கிற விஷயம் 4 பேருக்கு போய் ரீச் ஆகுதுன்ற கான்செப்டில் மட்டும்தான் நான் விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எல்லா விஷயங்களும் புதுசாக கமெண்ட் செக்ஷனில் கேட்குறங்க. எல்லா விஷயத்திலும் தொடர்ந்து இன்ஃபார்ம் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். உங்களுக்கு தேவையான நியூஸை நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்களுக்கு தேவையான நியூஸை அவங்க எடுத்துக்குவாங்க, சரிங்களா. உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். திருமலைக்கு கல்யாணம் பண்ணுறது எப்படி ஒரு நபர் கேட்டிருந்தார், அந்த நபருக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அவருக்கு உண்டான கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கேன். அவர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதை பற்றினா டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டவுட்னா சேனல் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்திருக்கேன், அவரை கால் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.